தேதி சொல்லும் செய்தி. நவம்பர் 13, 50 ஆண்டில் இயக்குனர் சிகரத்தின் அற்புத படைப்பு. ஆண்டாள் பிலிம்ஸ் தயாரிப்பில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் அபார கலைஞர்களின் நடிப்போடும் அற்புத கதை அம்சத்தோடும் இதே நாளில் 1974 வெளியானது அவள் ஒரு தொடர்கதை. 25 வாரங்கள் கடந்து பெரும் வெற்றி பெற்று 4 மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்ட திரைப்படமும் கூட. எம்எஸ்வியின் பாடல்களையும் கண்ணதாசன் வரிகளையும் நம்மால் மறக்க முடியுமா? சிறந்த இயக்கத்திற்கான விருதுகளையும் வென்று இன்று 50 ஆண்டில் படக்குழு இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை போற்றி வணங்குகிறது ஜிகாமேக்ஸ் தொலைக்காட்சி. அற்புத படைப்புகள் மலர்ந்த நாள். இயக்குனர் இமயம் இயக்கத்தில் பெரும் கலைஞர்களின் நடிப்போடு தமிழக அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் என எண்ணற்ற விருதுகளையும் நம் மனங்களையும் வென்ற கிழக்கு சீமையிலே, கதிர் இயக்கத்தில் இளைய திலகம் பிரபு மற்றும் முன்னணி நடிகர்களின் நடிப்பில் உருவான உழவன் மற்றும் மணிரத்னம் இயக்கத்தில் சுஜாதா சுஹாசினி உரையாடலில் பிரசாந்த் ஆனந்த் ஹீரா நடிப்பில் 2 தேசிய விருதுகளை வென்ற திருடா திருடா என 3 திரைப்படங்களுமே இசை புயலின் இசையோடு இதே நாளில் 1993 வெளியாகி பெரும் வெற்றி பெற்றன. இந்நாளை பகிர்ந்து படக்குழுவினரை வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகாமேக்ஸ் தொலைக்காட்சி. இசைக்குயில் பி சுஷீலா பிறந்த நாள். வானொலியில் ஆரம்பித்த பயணம் பின்னாளில் இந்தியாவின் நைட்டிங்கேலாய் அடையாளப்படுத்தியது. சுமார் 50,000 பாடல்களை கடந்த பயணம் தன் குரலால் தன் பண்பால் அனைவரையும் கவர்ந்த இன்னிசை பாடகி. விருதுகள் பல இவரை அலங்கரித்தாலும் இவர் பெயரால் விருதுகள் அலங்கரிக்கப்பட்டன. தேசிய விருது, ஃபிலிம்ஃபேர் என எண்ணற்ற விருதுகளோடு அதிகப்படியான பாடல்களை பாடிய பெரும் பாடகி என கின்னஸ் புத்தகம் இவர் பெயரை பொன் எழுத்துக்களால் பொறித்து அலங்கரித்தது. கலை மாமணி பத்மபூஷன் பி சுசீலா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கிறது ஜிகாமேக்ஸ் தொலைக்காட்சி.